வணக்கம் டிஜிசி டிவிக்காக நான் உங்கள் சுஜிதா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு வாஷர்மேன் பேட். அங்கே இங்கே வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டுருக்கு. அது என்ன ப்ரொடெஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிஏ அகேன்ஸ்டாக ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துட்டுருக்கு. அதை இங்கே வந்து 14th February இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் 20th வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்ன்றது, இங்கே இங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து ப்ரொடெஸ்ட்டில் கலந்துட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. என்னோடய பெயர் கத்தீஜா. நான் இந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பித்த அன்னையிலேருந்து இங்கே தான் இருக்கேன். இந்த ப்ரொடெஸ்ட் வந்து என்பிஆர் என்ஆர்சி சிஏஏ இது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே இதை தடை செய்யணும், இதை அமலுக்கு கொண்டு வரக்கூடாது. இதை கொண்டு வந்தாங்கன்னா பழங்குடியினர், தலித்து மக்கள், மலைவாழ் மக்கள், சிறுபான்மையின மக்கள் அத்தனை பேருக்குமே இது வந்து ஆபத்தான ஒரு திட்டமாக இருக்குது அப்படின்றத வந்து உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் நாங்கள் இங்கே பெண்கள் சேர்ந்து போராட்டத்தை ஆரம்பித்து இரவும் பகலுமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். டே அண்ட் நைட்டு பெண்களும் சரி, குழந்தைங்களும் சரி, முதியோர்களும் சரி, இதே இடத்துல உட்காந்து அவங்க சிஏஏக்கான அவங்களுடைய எதிர்ப்பை காட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த ப்ரொடெஸ்டுடைய 20th நாள். இந்த 20 நாளும் சரி, நாங்கள் வந்து இந்த சிஏஏ வந்து அமல்படுத்தக்கூடாது, என்ஆர்சி அமல்படுத்தக்கூடாது, என்பிஆர் கணக்கெடுப்பை இப்போ April 1st ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றத எங்களோட கோரிக்கையாக வைத்து நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு எங்களுடைய எதிர்ப்பை காட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னும் இப்போ வரக்கூடிய சட்டசபையில் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் இதை பற்றி எங்களுக்கு ஆதரவான ஒரு பதிலை தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் உட்கார்ந்துட்டுருக்கோம். 9th தேதியாவது அரசாங்கம் எங்களுடைய இந்த போராட்டத்தை முடித்து வைப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் உட்கார்ந்துட்டுருக்கோம். அந்த அறிவிப்பு வராத வரைக்கும் எங்களுடைய போராட்டமும் முடியாது. ஒரு இன்ச் கூட பின்வாங்காமல் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய உறுதியோடு தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கோம். அது எத்தனை நாட்களோ, மாதங்களோ, வருடங்களோ ஆனாலும் சரி, இந்த என்பிஆர் என்ஆர்சி சிஏஏ இந்த தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா வந்து இது எங்கள் இஸ்லாமியர்களுக்காக மட்டும் கிடையாது, எல்லா மதத்தவருக்காகவும் தான் நாங்கள் இங்கே உட்கார்ந்துட்டுருக்கோம். இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு அப்புறம் இந்த சட்டம் கண்டிப்பாக அவர்கள் மீதும் பாயும், எங்கள் மேலே வைத்த கத்தி நாளைக்கு அவங்க மேலேயும் பாயும். அதை வந்து எல்லா மக்களும் உணர்ந்துக்கணும். அவங்க எல்லாருக்காக சேர்ந்து தான் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல உட்காந்து போராடிட்டுருக்கோம். இந்த போராட்டம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும், ஏன்னா அந்த சட்டம் சிஏஏ சட்டம் வந்து இஸ்லாமியர்களையும் தமிழர்களையும் தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இரண்டு சமுதாயத்தினருக்கும் குடியுரிமை தர முடியாதுன்னு சொல்லி அரசாங்கம் சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டப்படியே இனத்தாலோ மதத்தாலோ மொழியாலோ பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துகிட்டு வந்து உட்கார்ந்த பாரத பிரதமர் அந்த உறுதிமொழிக்கு நேர் மாறாக அரசியலமைப்பு சாசனத்தையே அடியோடு அடித்து நொறுக்கக்கூடிய அளவுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வர்றாரு. இதை தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கக்கூடியவங்களாக இருக்கோம். இந்த சிஏஏ மனிதத்தன்மையற்ற ஒரு சட்டமாக இருக்குது, மதத்தால் மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்குது. அதனால் இதை வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் எதிர்த்து போராடுறது அப்படின்ற முடிவு எடுத்திருக்கோம். இதுக்காக எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நாங்கள் இறுதி வரைக்கும் தொடர்ச்சியாக போராடிட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ மேம். ஒளிப்பதிவாளர் அரிவரிசையுடன் நான் உங்கள் சுஜிதா.